இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்கணும்னா மேகோன் கீ, அதாவது மேகோன் தீம், அதாவது அந்த தீம் அஃபீஷியலாக வந்து நம்ம டைப் பண்ணியே பார்த்துருவோம். இந்த தீமோட கீ எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அந்த தீமோட விலை வந்து $26 பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஏற்கனவே பர்ச்சேஸ் பண்ணதுனால எனக்கு இப்படி காட்டுது. நீங்கள் புதுசாக பர்ச்சேஸ் பண்ண போனீங்கன்னா உங்களுக்கு வேறு மாதிரி காட்டும். அதாவது இந்த இடத்துல $26ங்கிறத இந்த இடத்துல காட்டும். இது எப்படி ஆக்டிவேஷன் கீ ஆக்டிவேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். அதான் நான் லைவாகவே உங்களுக்கு நியூ இதாகவே ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன். அதனால் போயிடுவோம். என்னோடய டிரான்ஸ்போர்ட், அதாவது பார்த்தீங்கன்னா என்னோடய இது, நான் டீம் மறுபடியும் அப்டேட் வந்துச்சு அப்படின்னா நான் இந்த இதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, இப்படி போனால் டவுன்லோட் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஏற்கனவே வச்சுருந்தேன். அதனால் டவுன்லோட் பண்ணி நான் பண்ணிக்குவேன். இந்த கீ எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த ரெகுலர் லைசன்ஸ் தான். இது வந்து என்ன ஸ்டாண்டர்ட் ரெகுலர் லைசன்ஸு, இது மாதிரி 6 மாதத்துக்கு ப்ரீமியம் சப்போர்ட் இதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. இதெல்லாம் சும்மா தான். நம்ம அதனால் இதை ஒன்று தான் நம்ம வாங்கியிருக்கோம். இது ஒரு டெலிகிராமில் ஒரு சின்ன பிரச்சனையால் நான் வாங்கியிருந்தேன். சரி, அதை விட்டுட்டு நம்ம தீமை எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறாங்கிறத பார்த்துருவோம். நம்மளோட பிளாகருக்கு ஓப்பன் பண்ணிடுவோம். இதெல்லாம் லைவாகவே நான் செக் பண்ணி காட்டுறேன். ஏன்னா வந்து நான் இன்னொருத்தங்கிட்ட வீடியோவை நான் திருப்பி என்றைக்குமே போடுறது கிடையாது. இது என்னோட பிளாகு, இதை ஓப்பன் பண்ணி கூட பார்த்துட்றேன். இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி வரும். இந்த தீம் வந்து ஒருத்தருக்கு ஒரு கீ தான், அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த கீ வந்து எங்கே நீங்கள் கீ எடுக்கணும் அப்படின்னா இங்கேயே அவங்களே கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் நார்மலாக நம்மளோட வெப்சைட்லேயே போனீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. உதாரணத்து எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்க. உங்களோட தீம் செக்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறமே இந்த இடத்துல எடிட் ஹெச்டிஎம்எல் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த எடிட் ஹெச்டிஎம்எல்லை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இது ஏற்கனவே இப்போ ஓல்டு வெர்ஷன், இது ஓல்டு வெர்ஷன். ஓல்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கீ ஆக்டிவேஷன் கீ வரும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து அவங்க சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் போட்டிருக்காங்க. வந்து இந்த இடத்துல லாகின், அதாவது இந்த சைட்டு அந்த தீமோட டெவலப்பர் சைட்டில் வந்து லாகின் பண்ணணும். நீங்கள் நான் லாகின் பண்ணி காமிக்கிறேன். நான் ஏற்கனவே 5 அக்கௌண்ட் இருக்கிறதுனால எனக்கு அந்த அக்கௌண்ட்டை நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம தீம் வாங்கல இங்கே ஒரு அக்கௌண்ட் கொடுத்துருக்கோம்ல, நம்ம அதுக்கு தனியாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். அதனால் இங்கே உள்ள அக்கௌண்ட்டை நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இதை ரெண்டாவது அப்ரூவ் கொடுத்துருணும், கனெக்ட் ஆகும். இப்போ என்னோடய இதை எடுத்துக்கிச்சிங்க. இப்போ இங்கே வந்து என்ன ஒரு இதுனா கீயை நம்ம எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறது அப்படின் நம்ம இங்கே வாங்கினது வந்து இந்த பர்ச்சஸ் நம்மள்ட்ட இங்கே பண்ணிக்கோங்களேன். அந்த பர்ச்சஸ் கூட அவங்க நேரடியாக அங்கே சென்ட் பண்ணிடுவாங்க. அதுதான் தீமையோட டெவலப்போட வெப்சைட் இருக்குது, அவங்க சென்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு லைசன்ஸ் கீ அப்படிங்கிறது இங்கே இடத்துல இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரே ஒரு லைசன்ஸ் மட்டும்தான், சிங்கிள் லைசன்ஸ் மட்டும்தான் இந்த வெப்சைட்டுக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும். நீங்கள் தவறாக கூட வெப்சைட்டை யூஸ் பண்ணிங்கன்னா கூட இங்கே ஒர்க் ஆகாமல் போயிடும். அதனால் இந்த இடத்துல வந்து நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு வெப்சைட் தான், நிறைய வெப்சைட்லாம் கிடையாது. லைசன்சிங் இங்கே தெளிவாக போட்டிருக்காங்க பாருங்கள், ஒரு கீ தான் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இது நீங்கள் எப்படி கீ ஆக்டிவேஷன் பண்ணுறது அப்படிங்கன்னா, இப்போ நார்மலாக நீங்கள் இங்கே கீ கொடுத்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் கூட கூட கொண்டு வந்து கொடுங்க. பர்ச்சேஸ் கூட கொடுத்தீங்கன்னா கூட இந்த இடத்துல போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஒரு சில யூடியூப்பர் போட்டிருந்தார், தமிழ் யூடியூப்பரே போட்டிருந்தார். அவர் குரூப்லேயுமே நானுமே இருக்கேன். அவர் வந்து பர்ச்சேஸ் கூட கொடுங்க ஆக்டிவேஷன் ஆகும் ஆக்டிவேஷன், அது இல்லை, அவர் வந்து பொய் சொல்லிட்டாரு. அது பொய், முழுக்க முழுக்க பொய் சொல்லிட்டாரு, அதுதான் உண்மை. இப்போ வந்து இந்த இடத்துல என்ன செய்யணும்னா நம்மளோட வெப்சைட் லிங்கை கொடுக்கணும். அதாவது நம்மளோட வெப்சைட் லிங்க் எங்கே இருக்குது இருக்குது பார்த்தீங்களா, எடுத்து வந்து காப்பி பண்ணிட்டு வந்து இந்த சைட்டில் கொடுக்கணும். இந்த சைட்டில் கொடுத்துட்டு நான் கொடுத்துக்கிறேன், இந்த சைட்டில் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துடணும். சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல கோடு ஜென்ரேட் ஆகும், இந்த இடத்துல கோடு ஜென்ரேட் ஆகும். இந்த கோடை காப்பி பண்ணிட்டு வந்து இந்த இடத்துல போட்டோம்னா கீ எடுத்துக்கலாம், ஆக்டிவேஷன் ஆகிரும். இதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ நான் இது வந்து பழைய வெர்ஷனுக்கு, இப்போ லேட்டஸ்ட்டாக புது வெர்ஷனுக்கு எப்படின்னா, அதே நான் இப்போ ஓப்பன் கீ ஆக்டிவேஷன் பண்ணி காட்டுறேன். இது பார்த்தாங்கன்னா ஓல்டு வெர்ஷன், நான் இப்போ இந்த கீயை ரிமூவ் பண்ணிட்டேன், அதனால் உங்களுக்கு தெரியுது. நான் மறுபடியும் நியூ வெர்ஷனுக்கு வந்து மறுபடியும் காட்டுறேன். இது ஓல்டு வெர்ஷன், முன்னாடி இது மாதிரி தான் கீ ஆக்டிவேஷன் பண்ணோம், இப்போ அப்படி கிடையாது. இதோட லிங்க் நான் இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. அஃபிஷியலானா $26 கொடுத்து நீங்கள் வாங்குற மாதிரி தான் இருக்கும் இந்த தீமை. இது வந்து புதுசாக உள்ளது. இப்போ இந்த லேட்டஸ்ட் செஷனில் எப்படி கீப் பண்ணுறது, அதாவது இப்போ இது தீமுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே ஒரு அப்டேட் கொடுத்தாங்க. அந்த தீமோட செக்ஷனில் எப்படி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். இந்த தீமோட வெர்ஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்டேட் கொடுத்துருந்தாங்க, அதாவது இப்போ லாஸ்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா 15 ஆகஸ்ட், இந்த இப்போதைக்கு வந்து ஒரு அப்டேட் கொடுத்தாங்க. இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் கீ எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறது தான் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு அது ஓல்டு வெர்ஷன், இது லேட்டஸ்ட் வெர்ஷன். இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15ஆம் தேதியிலேருந்து ஒர்க் ஆகும் நினைக்கிறேன். ஃபிக்ஸ்டு லைசன்ஸ் செக்கர்ஸ் நாட்டு ஒர்க் அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க. அது வந்து லைசன்ஸுக்கு ஒர்க் ஆகுது, இப்போ ஒர்க் பண்ணும் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன அப்டேட்டோ நமக்கு தேவைக்கு ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு இந்த கீயை ஆக்டிவேஷன் பண்ணிடலாம். இப்போ எனக்கு கொடுத்த கீ, என்னோட சைட்டில் கொடுத்த கீ இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு இந்த இதை எக்ஸ்டென்ஸ், இதை வந்து ஒரு எக்ஸ்டென்ஸாக கொடுக்குறாங்க. அதாவது எப்படின்னா இந்த பிளாக் நம்ம வந்து கூகுளில் நிறைய எக்ஸ்டென்ஸ் டவுன்லோட் பண்ணியிருப்போம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நான் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்லாம். இது நீங்கள் இன்ஸ்டால் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப பிஸியெல்லாம் கிடையாது. இல்லாட்டி இந்த இந்த இது கூகுளில் கூட நீங்கள் சர்ச் பண்ணி போகலாம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் டைரெக்டாக இதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், இதோட லிங்க்கை கீழே கொடுக்குறேன். நீங்கள் அஃபிஷியல் சைட்டில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு உள்ள கீ எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குறேன். இதான் லேட்டஸ்ட் வெர்ஷன். இதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே ஓப்பன் ஆகும். கொஞ்சம் டெல்லி எடுத்து உங்களோட பிளாகரோட HTML தீம் செக்ஷன் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த முன்னாடியே இருக்குது பாருங்கள் ஆப்ஷன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் தான் காட்டும், முதல்ல லைசன்ஸ் கீ அப்படின்னு காட்டும். இந்த லைசன்ஸுக்கு எனக்கு கொடுத்த லைசன்ஸ் கீயை வந்து நான் இதில் ரெண்டு கொடுத்துட்டு இந்த இடத்துல சேவ் பண்ணிடணும். அவ்வளோதான். இந்த இடத்துல பாருங்கள் கீழே, அதாவது லெஃப்ட் சைடு கார்னரில் ப்ராசஸிங் இருக்குல்ல, அந்த இடத்துல சேவ்னு வரும். அப்டேட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு, கீ ஆக்டிவேஷன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இன்னொரு டைம் கூட ரீஃப்ரெஷ் பண்ணி கூட பார்ப்போம். இந்த இடத்துல நம்ம கீ போட்டிருக்கோம், ரீஃப்ரெஷ் பண்ணி கூட பார்ப்போம். ஏன்னா கீ ஆக்டிவேஷன் பண்ணலன்னா நம்ம கீ ஒர்க் ஆகாது. இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணால் நம்ம கீ ஆக்டிவேஷன் ஆயிடுச்சு இல்லையாங்கிறது தெரியும். இப்போ மறுபடியும் அதே ஆப்ஷனல்ல வந்துடுவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீ இருக்குது, எனக்கு இந்த இடத்துல கீ இருக்குது, கீ ஆக்டிவேஷன் ஆயிடுச்சு. அவ்வளோதான் இந்த கீ ஆக்டிவேஷன் பண்ணுறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.